ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்டில் நமக்கு தமிழ்நாடு போர்டு எக்ஸாமுக்கு இது வரைக்கும் கேட்டதில் 7 வருஷத்தில் கேட்ட 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஷின் பார்க்குறோம். ஸோ இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலே நம்ம நல்ல ஸ்கோர் வாங்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஆல்ரெடி 2 மார்க் கொஷின்ஸ் லிஸ்ட் போட்டோம், அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், அந்த வீடியோவையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போது 3 மார்க் கொஷின் ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து கடந்த 7 வருஷத்தில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் கம்பல்சரி நீங்கள் படிச்சிடணுங்க. கருவுறா கனிகளின் முக்கியத்துவங்களை எழுதுக. ஒட்டுதல் மற்றும் பதியமிடல் வேறுபடுத்துக. முதிர்ந்த கருப்பையின் அமைப்பினை படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும். கருப்பையின் அமைப்பை படம் வரைந்து பாகம் குறிக்கவும். இந்த 3rd கொஷினும் 4th கொஷினும் ஒன்று தான், ரெண்டுமே கருப்பையின் அமைப்பை தான் நம்ம படம் வரைந்து பாகம் குறிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், முதிர்ந்த மகரந்த பையின் குறுக்குவெட்டு தோற்றத்தினை படம் வரைந்து பாகங்களை குறிப்பிடுக. ஸோ இந்த டயக்ராம் ஃபஸ்ட்டு 2-3 சாப்டரில் இருக்கிற டயக்ராம் பார்த்துட்டா ஏதோ ஒரு டயக்ராம் எக்ஸாமில் வந்துடும். இலை வளர் மொட்டுகள் வரையறுக்கவும், இதெல்லாம் 1st சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து முதிர்ந்த மகரந்த பையின் குறுக்குவெட்டு தோற்றத்தை படம் வரைந்து பாகம் குறிக்கவும், அகெயின் இது 2 தடவை கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் மொதல் சாப்டர்லேருந்து வந்திருக்கு. 2nd சாப்டரில் மெண்டலின் பெருக்க சோதனை வெற்றிக்கான காரணங்கள் யாவை. ஸோ மெண்டலோட சோதனை வெற்றிக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் பல் பண்பு கூறு தன்மை என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக. இணை ஓங்கு தன்மை என்றால் என்ன ஒரு எடுத்துக்காட்டு தருக. ஒடுங்கு கொல்லி மரபணு பெற்ற ஆன்டிரைனத்தின் காணப்படும் 3 வகை தாவரங்களை விளக்குக. அனுபவ விதி என்றால் என்ன. மெண்டலின் 7 வேறுபட்ட பண்புகளை கூறுக. மெய்யில்லா மடியத்தின் வகைகளை படம் வரைக. நுனி மூடல் மற்றும் வாலாக்கம் என்றால் என்ன. குறுக்கேற்றம் என்றால் என்ன, இது குன்றல் பகுப்பு 1 எந்த நிலையில் நடைபெறுகிறது. குறுக்கீடு மற்றும் குறியீடற்ற இலை வேறுபடுத்துக. பிணைப்பு மற்றும் குறுக்கேற்றத்திற்கு இடையிலான வேறுபாட்டினை அட்டவணைப்படுத்துக. இதெல்லாம் 3rd சாப்டர்லேருந்து வந்திருக்கு. இரட்டிப்பாதல் கவை என்றால் என்ன, இதுவும் 3rd சாப்டர்லேருந்து வந்திருக்கு. 4th சாப்டரில் பீட்டி பருத்தியின் நன்மைகளை எழுதுக. மரபணு மாற்றப்பட்ட உணவின் நன்மைகள் மற்றும் தீமைகள் எழுதுக. பீட்டி பருத்தியின் நன்மைகளை எழுதுக. ஒரு தாங்கி கடத்தியை எவ்வாறு அடையாளம் காண்பாய். ஒரு தாங்கி கடத்திக்குள் நகலாக்கத்தை எளிதாக்குவதற்கு தேவைப்படும் பண்புகள் யாவை. தடைக்கட்டுக்களம் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் நொதின்னு சொல்வோம் இல்லையா, அந்த தடைக்கட்டுக்களம் என்பது என்ன. ஸ்பைருலினா போன்ற நுண்ணீர்களை வளர்ப்பதற்கு என்ன பொருட்களை பயன்படுத்துவாய். உரை குளிர் பாதுகாப்பு பற்றி சிறு குறிப்பு எழுதுக. வேறுபடுத்துக கருவுருக்கள் மற்றும் செயற்கை விதைகள். உடல் நகல்சார் வேறுபாடு என்றால் என்ன, இதெல்லாம் 5th சாப்டருங்க. இந்த சாப்டர் நம்பர் இங்கே 2வது காலத்தில் நம்ம போட்டிருக்கோம். நுண்ணுயிர் நீக்கம் என்றால் என்ன. வளர்ப்பு அறையை எவ்வாறு நுண்ணுயிர் நீக்கம் செய்வாய். உடல் கரு உருவாக்கத்தின் பயன்பாடுகள் யாவை. திசு வளர்ப்பின் வகைகள் யாவை. உடல் நகல்சார் வேறுபாடு, கேமிட்டக நகல்சார் வேறுபாடு என்றால் என்ன. அல்பிடோ விளைவு என்றால் என்ன, அதன் விளைவுகளை எழுதவும். சூழ்நிலையியல் படிநிலைகள் என்றால் என்ன, அல்பிடோ விளைவிலிருந்து 6வது சாப்டர் வந்துருச்சு. சூழ்நிலையியல் படிநிலைகள் என்றால் என்ன, பல்வேறு சூழ்நிலையியல் படிகளை எழுதுக. தாவரங்களால் சீரமைக்கப்படுதல் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக. வெப்ப அடுக்கமைவு என்றால் என்ன, அதன் வகைகளை குறிப்பிடுக. வெப்ப அடுக்கமைவு என்றால் என்ன, அதே அடுத்தடுத்த வருஷம் கேட்டிருக்காங்க. கூட்டு பரிணாமம் வரையறுக்கவும். சூழ்நிலையியல் படிநிலைகள் என்றால் என்ன, பல்வேறு சூழ்நிலையியல் படிநிலைகளை எழுதுக, ரிப்பீட்டட். நெக்ஸ்ட் 7th சாப்டர் முதல் நிலை அறிமுகப்படுத்துதலையும் 2ம் நிலை அறிமுகப்படுத்துதலையும் வேறுபடுத்துக. துணை பனிமலை காடுகளில் காணப்படும் 3 தாவரங்களின் பெயர்களை எழுதுக. ஆற்றல் பிரமிடு எப்போதும் நேரானவை காரணம் கூறுக. ஆற்றல் பிரமிடு எப்போதும் நேரானவை திருப்பி அடுத்த வருஷமே ரிப்பீட்டட் ஆயிருக்கு, பார்த்துக்குங்க. முதல் நிலை அறிமுகப்படுத்தலையும் 2ம் நிலை அறிமுகப்படுத்துதலையும் வேறுபடுத்துக. வழிமுறை வளர்ச்சியின் பல்வேறு நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது, அதனை முறைப்படி வரிசைப்படுத்துக. நாணர் சதுப்பு நிலை, தாவர மிதவை உயிரி நிலை, புதர் செடி நிலை, நீருள் மூழ்கிய தாவர நிலை, காடு நிலை, நீருள் மூழ்கி மிதக்கும் நிலை, சதுப்பு புல்வெளி. இதை நீங்கள் லைனாக எழுதினாலே 3 மார்க் கொடுத்துருவாங்க. வனச்சூழ்நிலை மண்டலத்தின் எண்ணிக்கை பிரமிடு கதிரிலை வடிவத்தில் தோன்றுவதன் காரணம் யாது. கீழ்கண்ட விவரங்கள் கொண்ட பிரமிடு வரைக.
உயிரினம் எண்ணிக்கை பருந்து 50, தாவரம் 1000, முயல் மற்றும் எலி 250 ப்ளஸ் 250, அப்போ 500 வச்சுக்கணும். பாம்பு மற்றும் மோனான் 100 ப்ளஸ் 50 150 எடுத்துக்கணும். ஆள்மிகு மண்டலத்தில் உற்பத்தி திறன் குறைவாக இருக்கும், ஏன்? சூரிய ஒளி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால. 8வது சாப்டரில் உயிரி பன்ம பாதுகாப்பில் கோவில் காடுகள் எவ்வாறு உதவி புரிகின்றன, புதிய காடு வளர்ப்பின் நோக்கங்கள் யாவை, தாவர சுட்டிக்காட்டிகள் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக, கார்பன் வழித்தடம் என்றால் என்ன, தொலை உணரியின் அதாவது ரிமோட் சென்சிங் சிறப்பு பயன்கள் யாவை, தாவர சுட்டிகள் என்றால் என்ன, அச்சுறுத்தலுக்கு உட்பட்ட மற்றும் பாதிப்பிற்கு உட்பட்ட சிற்றினங்களை வேறுபடுத்துக, மண் வளத்தை மேம்படுத்துவதில் நுண்ணுயிரி உட்செலுத்திகள் எவ்வாறு பயன்படுகின்றன, செயற்கை தேர்வு முறையின் 3 முக்கிய வகைகளை குறிப்பிட்டு ஏதேனும் ஒரு வகையை விளக்குக, நெல் ஜெயராமன் பெற்ற விருதுகள் எவை, காரணம் கூறு, பயிர் பெருக்கத்தின் குறிக்கோள்கள் யாவை. 10வது சாப்டர்ல பொய் தானியம் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக, இயற்கை வேளாண்மையின் வரையறையை தருக, இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம 3 முடிச்சாச்சு. 5 ஃபர்ஸ்ட் சாப்டர்ல என்னெல்லாம் வந்திருக்கு லாஸ்ட் 7 பூச்சி மறந்த செயற்கை மலர்களில் காணப்படும் சிறப்பியல்புகள், சூளின் படம் வரைந்து பாகங்கள் குறிக்கவும், சூளின் அமைப்பை தகுந்த படத்துடன் விவரிக்கவும், டப்பீட்டம் என்றால் என்ன அதன் வகைகள் மற்றும் பணிகளை எழுதுக, சூழ்களின் பல்வேறு வகைகளை படத்துடன் விவரிக்கவும், மூடு விதை தாவரங்களில் வளர்ச்சி முறை பொறுத்து கருவூன் திசுவின் வகைகள் யாவை, கருவுரா கனி வரையறுக்கவும், அதன் முக்கியத்துவத்தை பற்றி குறிப்பு வரைக. 2வது சாப்டர்ல ஓங்கு தன்மை மறைத்தலை எடுத்துக்காட்டுடன் விவரிக்கவும், பசுங்கணிக மரபணு சார்ந்த பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டுடன் வெளிக்கொணர்க, மெண்டலின் ஒரு பண்பு கலப்பினை எடுத்துக்காட்டுடன் விளக்குக, முழுமையற்ற ஓங்கு தன்மையை எடுத்துக்காட்டுடன் விளங்குக, ஓங்கு தன்மை மறைத்தல் நிகழ்வை தக்க எடுத்துக்காட்டுடன் விவரிக்கவும், வேறுபாடுகளின் முக்கியத்துவம் ஒன்றினை எழுதுக, பட்டாணி தாவரத்தின் மரபணு எழுதுக, கனி மலர் அமைவிடம், ஓங்கு மறைத்தலை எடுத்துக்காட்டுடன் விவரிக்கவும். 3வது சாப்டர்ல மூலக்கூறு மரபியல் ஆய்வில் அராபிடாப்சிஸ் ஒரு தகுந்த மாதிரி தாவரம் என்பதற்கான 5 பண்புகள் யாவை, தாவரங்களில் RNA திருத்தங்களை விவரிக்கவும். மூலக்கூறு மரபியல் ஆய்வில் அராபிடாப்சிஸ் ஒரு தகுந்த மாதிரி தாவரம் என்பதற்கான பண்புகள் யாவை, குறுக்கேற்றம் என்றால் என்ன, குறுக்கேற்றத்தின் செயல்முறை விளக்கப்படத்தினை வரைக, புள்ளி சடுதி மாற்றம் என்றால் என்ன அதன் வகைகளை விவரிக்கவும், அராபிடாப்சிஸ் தாலியான தாவரத்தின் முக்கியத்துவம் என்ன, மரபணு வரைபடம் என்றால் என்ன இதன் பயன்களை எழுது, 4வது சாப்டர்லேருந்து பல்வேறு வகை ஒற்றி எடுப்பு தொழில்நுட்பத்தை ஒப்பிடுக, உயர் தொழில்நுட்பவியலின் பயன்பாடுகளை எழுதுக, சலிக்கை செய்தல் என்றால் என்ன, நீளம் வெண்மை காலனி தேர்வு முறை சலிக்கை செய்தலை விளக்கவும், தனிச்சல் புரதம் என்றால் என்ன அதன் பயன்பாடுகளை எழுதுக, உயிரி பொருள் கொள்கை என்றால் என்ன, வேம்பு மற்றும் பாஸ்மதி அரிசியின் உயிரி பொருள் கொள்கையை, உயிரி பொருள் கொள்ளை கொள்கை இல்லை கொள்ளை கொள்ளையை குறித்து விவரிக்கவும், தனிச்செல் புரதம் பயன்பாடுகள் யாவை, உயிரி வழித்திருத்தம் என்றால் என்ன, உயிரி வழித்திருத்த தொழில்நுட்பத்திற்கான எடுத்துக்காட்டுகள் தருக, தாவர திசு வளர்ப்பில் அடங்கியுள்ள அடிப்படை கொள்கைகளை விளக்கவும், புரோட்டோபிளாஸ்ட் வளர்ப்பில் அடங்கியுள்ள படிநிலைகளை விவரிக்கவும், உரை குளிர் பாதுகாப்பு பற்றி விவரிக்கவும், தாவர திசு வளர்ப்பில் அடங்கியுள்ள அடிப்படை கொள்கைகளை விளக்குக, தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடுகளை வரிசைப்படுத்துக, புரோட்டோபிளாஸ்ட் வளர்ப்பு நிலைகளை படம் வரைக, உரை குளிர் பாதுகாப்பு பற்றி விளக்குக, விலங்குகள் மூலம் கனி மற்றும் விதைகள் பரவுதல் பற்றி விவரிக்கவும், நீர்வாழ் தாவரங்களின் வகைகளை அதன் எடுத்துக்காட்டுடன் விவரிக்கவும், தாவரங்களின் பல்வேறு வகையான இடைச்செயல்களை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக, தக அமைப்பு அடிப்படையில் வறண்ட நில தாவரங்களின் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ஸோ இந்த 6th சாப்டர்லேருந்து விலங்குகள் மூலம் கனி மற்றும் விதை பரவுதல் பற்றி விவரிக்கவும் ஆரம்பிக்குது. அடுத்து தொற்று தாவரங்கள் என்றால் என்ன, அதன் புற அமைப்பில் காணப்படும் தக அமைப்புகள் யாவை, நீர்வாழ் தாவரங்கள் எவை எடுத்துக்காட்டுடன் விவரிக்க, வறண்ட நீர் தாவரங்களின் உள்ளமைப்பு தகவமைப்புகளை எழுதுக, இதெல்லாம் 6th சாப்டருங்க. 7th சாப்டர்லேருந்து பொதுவான மனிதனின் செயல்பாடுகள் சூழல் மண்டலத்திற்கு எதிராகவே உள்ளது, ஒரு மாணவனாக நீ சூழல் மண்டல பாதுகாப்பிற்கு எவ்வாறு உதவுவாய்,
தாவர வழிமுறை வளர்ச்சியின் முக்கியத்துவங்களை எழுதுக. முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை வழிமுறை வளர்ச்சிகளுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை எழுதுக. சூழல் மண்டலத்தின் வகைகளை எடுத்துக்காட்டுடன் பட்டியலிடுக. சிதைவு செயல்முறையில் உள்ள பல்வேறு நிலைகளை கூறுக. முதல் நிலை வழிமுறை வளர்ச்சி, இரண்டாம் நிலை வழிமுறை வளர்ச்சி வேறுபடுத்துக. ரிப்பீட்டட் க்வெஸ்சன். கீழ்கண்ட விவரங்களை கொண்டு ஒரு பிரமிட் வரைந்து விளக்குக. உயிரினங்களின் எண்ணிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. பருந்து 50, தாவரங்கள் 1000, முயல் மற்றும் எலி 250 பிளஸ் 250, பாம்பு மற்றும் மோனான் 100 பிளஸ் 50. இதை வச்சு நீங்கள் பிரமிடு வரைஞ்சி அதை விளக்கணும். 8வது சாப்டர்லேருந்து வேளாண் காடு வளர்ப்பின் நன்மைகளை எழுதுக. நீர் பற்றாக்குறை தீர்வை ஆலோசித்து அதன் நன்மைகளை விளக்கவும். புவியியல் சார் தகவல் அமைப்புகளின் முக்கியத்துவத்தை எழுதுக. திரவம் அல்லாத கழிவு ஒரு சுகாதார பிரச்சனை, அதை தீர்க்க சரியான வழிமுறையை கண்டறிந்து விளக்குக. ஓசோன் குறைதலின் முக்கிய விளைவுகள் யாவை? வன விரிவாக்க மையங்களின் முக்கிய செயல்பாடுகள் எவை? காடு அழிப்பின் விளைவுகள் யாவை? கலப்புருத்த முறையின் பல்வேறு வகைகளை விளக்குக. பயிர்பெருக்கத்தின் புதிய பண்புக்கூறுகளை உருவாக்கும் புதிய பயிர்பெருக்க தொழில்நுட்ப முறைகளை பட்டியலிடுக. இதெல்லாம் 9வது சாப்டருங்க. கலப்புருத்தம் என்றால் என்ன? கலப்புருத்தலில் படிநிலைகளை விவரிக்கவும். நவீன விதை சேமிப்பு முறைகள் விளக்குக. பல்வேறு விதமான நவீன விதை பாதுகாப்பு முறைகளை குறிப்பிடுக. பாரம்பரிய விதை பாதுகாப்பு முறைகள் யாவை? தழை உரமிடல் பற்றி விளக்குக. நறுமணப் பொருட்களின் அரசன் அரசி யாவை? அவற்றை விளக்கி அவற்றின் பயன்களையும் விளக்குக. அரிசி மற்றும் தேக்கின் பொருளாதார முக்கியத்துவத்தை எழுதுக. உயிரி பூச்சி விரட்டி தயாரிப்பு முறையை விளக்குக. கீழ்காணும் தாவரங்களின் மருந்தாக பயன்படும் பகுதிகளையும் அதன் மருத்துவ பயன்களையும் எழுதுக. துளசி, நெல்லி, குப்பை மேனி, வில்வம், பிரண்டை இதெல்லாம். இயற்கை பூச்சிக்கொல்லியினை எவ்விதம் தயாரிப்பாய்? அதை கையாளும் விதத்தினை கூறுக. காளான் வளர்ப்பின் படிநிலைகள் யாவை? இதெல்லாம் வந்து 10வது சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 10வது சாப்டர்லேருந்து கேட்குற கேள்விக்கெல்லாம் நீங்கள் ஓனாக எழுதினா கூட ஓரளவு மார்க்கு கிடச்சிருங்க. ஸோ இதெல்லாம் தான் 3 மார்க் 5 மார்க் கொஷின் லாஸ்ட் 7 இயர்ஸில் கேட்டது. ஸோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் நீங்கள் எழுதி வச்சு படிங்க. இது அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 7 இயர் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் நம்ம டெலகிராமில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல் த பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ. எல்லாம் நல்லா படிங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் அலாட், சி யூ, பை, ஆல் தி பெஸ்ட்.